ஹலோ விவோஸ் சன் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய ஒரு பிரபலமான சீரியல் தான் தாலாட்டு சீரியல் இந்த சீரியலில் நடிகை சுருதிராஜ் கதாநாயகா நடிச்சுட்டு வந்துட்ருக்காங்க இந்த சீரியலில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடியவங்க தான் நடிகை சகானா இதுக்கு முன்னாடி ஸ்ருதிராஜ் சகானா ரெண்டு பேருமே சேர்ந்து அழகு சீரியலில் நடிச்சிருந்தாங்க இதில் நடிகை ரேவதி மெயின் ரோல் பண்ணியிருந்தாங்க இந்த சீரியலில் இருக்கும் போது நடிகை சகானாவுக்கு சில மோசமான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு அதுவும் டேரக்டரால் அவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டதாகவும் நடிகை சகானா ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருக்காங்க தாலாட்டு சீரியலை பற்றி பேசும்போது நடிகை சகானா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி தான் அழகு சீரியலில் நடிச்சுட்டு இருந்தாகவும் அதில் ரேபதி சுருதிராஜ் நடிக்கிறதுனால அந்த சீரியலில் தனக்கு முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னு நினச்சிதான் தான் அந்த சீரியலில் நடிச்சாங்களாம் டேரக்டர் கூட அவங்களுக்கு அப்படி தான் சொல்லியிருக்காங்களாம் உங்களுக்கு இரண்டண்ண கடைசி தங்கச்சி நீங்கள் தான் உங்களுக்கு முக்கியத்துவமான கேரக்டர் இருக்குது அப்படின்னு சகானா கிட்டே டேரக்டர் சொல்லியிருக்காரு சகானா அதுக்கப்புறம் தான் அந்த அழகு சீரியலில் நடிச்சிருக்காங்க ஆரம்பத்தில் அவங்களுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல இதனால கடுப்பான சகானா நேராக போய் டேரக்டர்டே கேட்டிருக்காங்க தனக்கு முக்கியத்துவம் இருக்க கதாபாத்திரம்னு சொல்லி ஆனால் எனக்கு எந்த விதமான முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கீங்களே அப்படின்னு கிட்ட அவங்க சண்டை போட்டிருக்காங்க ஆனால் டேரக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் ரெண்டு போர்ஷன் ஷூட் பண்ண வேண்டியதற்கு ஷூட் பண்ணி அப்புறமா அடுத்து உங்களோட கதாபாத்திரத்துக்கு மெயின் கொடுத்து தான் நாங்கள் ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா சகானா கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிருக்காங்க ஆனால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் போய் இவங்களுக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் கொடுக்காம நடிகை சகானாவை அந்த சீரியலில் சும்மா ஒரு பேருக்கு நடிக்க வச்சுருக்காங்க இதனால கடுப்பான சகானா இந்த சீரியலை விட்டு விலகிறதா சொல்லியிருக்காங்க வேரி சீரியலில் நான் நடிக்க போறதா டேரக்டர் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா டேரக்டர் இதை கேட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா இல்லை இல்லை இதோ உங்களுக்கு முக்கியத்துவமான காட்சி தான் இப்போ எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தியிருக்காரு சரின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஸ்டைலிஷோட அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி எடுத்துட்டு கடைசியாக அவங்கள ஒரு ஓரமாக தள்ளி விட்டுட்டாரு சகானாவுக்கு அடுத்து முக்கியத்துவமே கொடுக்கல சரின்னு சீரியலை விட்டு விலகலான்னு பார்த்தா இவங்க இந்த அழகு சீரியலில் நடிச்சிட்டு இருக்காங்க அதனால நம்ம சீரியலில் நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல இயக்குனர்கள் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வாய்ப்பையும் கொடுக்காம போயிட்டாங்களாம் நடிகை சகானாவுக்கு வந்த வாய்ப்பை அழகு சீரியல் இயக்குநரை தட்டி கழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது கடைசி வரையுமே இவங்களுக்கு முக்கியத்துவம் எடுக்காம சீரியலையும் முடிச்சுட்டாராம் இதை பார்த்த சகானா ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சீரியல் டேரக்டர் கூட ரொம்பவே சண்டையும் போட்டிருக்காங்க சீரியல் டேரெக்டருக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருச்சு அதுக்கப்புறமா இப்போது அதே ஸ்ருதிராஜ் கூட இப்போ தாலாட்டி சீரியலை நடிச்சுட்டு வந்துட்ருக்காங்க நடிக்கிறதுக்கு முன்னாடியே தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு டேரக்டர்கிட்ட கண்டிஷனும் போட்டுட்டாங்களாம் இதன் காரணமாக இப்போது இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த சீரியலில் கதாபாத்திரமும் அமைக்கப்பட்டிருக்கு இவங்களை பற்றின உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்